சேஞ்ச் டுடே எபிசோடில் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க முத்து வரதுக்கு நைட் ஆகல, அதுக்குள்ளே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை வந்து விஜயா நோட் பண்ணுறாங்க. முத்து வந்து வீட்டுக்கு வராரு, மீனா மீனான்னு கூப்பிட்றாரு. விஜயா வந்து சொல்கிறாங்க உன் பொண்டாட்டி நீ போகக்கூடாதுன்னு சொல்லியும் கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டிலாம் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா வந்து ஃபோன் எடுக்கல, கூல் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. விஜயா சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறல கோயில் வேணா போய் பாருவோம், பொண்டாட்டி அங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. முத்து கோயிலுக்கு வராரு, மீனாவை வந்து பார்க்குறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. முத்து வந்து கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, பட் முத்து அங்கேருந்து வந்துடுறாரு. மீனா வீட்டுக்கு வராங்க, அண்ணாமலைக்கு வந்து கூல் கொடுக்குறாங்க. முத்து வந்தானம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜயா வந்து முத்து அங்கே வந்து கூல குடிச்சானான்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸ்ருதி அந்த பிளேஸ்க்கு வராங்க. என்ன மீனா நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த பிளேஸ்க்கு முத்து வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. மீனா வந்து தைத்தாங்களா பிடிக்கலான்ட்டு போகிறாங்க, பட் முத்து வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. நான் அவ்வளோ சொல்லியும் நீ போயிருக்கல, அப்போ என்னை விட உன் தம்பி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் அப்பா இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரில் வேறு யாருக்குமே அப்பா இல்லாமையாக வளர்ந்துட்டுருக்காங்க, மற்றவங்களாம் படித்து நல்லா தான் இருக்காங்க, அவன் தான் பொறுக்கி பணம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. தேங்க்யூ.